புத்தகம் வந்து நைட் ஷூட்டிங், ஒரே நாளில் நைட் சென்னையில் நடக்கிற ஒரு கதை. இந்த சென்னையில் நடக்கிற கதையில் பார்த்தீங்கன்னா 9 மணி தான் கேமரா ஆன் பண்ண முடியும் வந்து. ஸோ மில்டன் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாவம் பகல் முழுக்க அவர் படத்தில் ஷூட்டில் இருப்பார், நைட்டில் வந்து என்னோட படத்தில் இருப்பார், தூங்கி பல நாட்களாக வந்து டே நைட்னு ஓடிட்டுருப்பார் வந்து. ஸோ 9:30 மணி தான் நாங்கள் கேமரா ஸ்டார்ட் பண்ணுவோம் வந்து. 10:30-11 மணிக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் டயர்டாவாங்க, திரும்ப வந்து ஷூட் ஆரம்பிப்போம், 2வது கால்ஷீட் போகும். 2வது கால்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 மணி நேரம் தான், 4:30 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க வந்து. ஸோ பகலில் 10 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு படத்துக்கு நாங்கள் இரவில் வந்து மொத்தமே 2 கால்ஷீட்டில் 3 மணி நேரம் வேலை பார்ப்போம் வந்து. ஸோ 10 நாள் எடுக்க வேண்டிய காட்சிக்கு 40 நாள் ஆச்சு. ஸோ பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கு புரியும், இதோட தாமதம் வந்து நம்ம கையில் கிடையவே கிடையாது. பணம் இருக்கிறதோ இல்லைன்னா நம்ம தயாராக இருக்கிறதோ கிடையாது. ஒரு படம் வந்து அதோடய மேக்கிங்க்கு அதுவாக எடுத்துக்கக்கூடிய ஒரு பீரியட் தான் வந்து ஒரு டைம் வந்து. ஸோ இந்த படம் வந்து 95 நாட்கள் நாங்கள் 2 கால்ஷீட் நைட் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 3 நாள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவோம் வந்து. இப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது, இப்போ நானாவது வந்து ஒரு கேமராவுக்கு பின்னாடி இருக்கிறேன், பட் பாவம் தன்ஷிகாவாகட்டும் கிருஷ்ணாவாகட்டும் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாருமே வந்து காலையில் 6:30-7 மணி தான் வீட்டுக்கு போவாங்க, மறுபடியும் இப்போ திரும்ப கால்ஷீட் வர்றதுக்கு திரும்ப ஒரு 2 மணிக்கெலாம் கிளம்பி வரணும் வந்து. ஸோ இதுதான், இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் அந்த படம் டிலே ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. படத்தை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை, ஏன்னா பொதுவாக நிறைய நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்க்குறதான். படத்தை பற்றி நம்ம பேசுகிறத விட இயக்குநர்கள் நிறைய பெரிய மூத்த இயக்குநர்கள்லாம் பேசியிருக்காங்க. அந்த இயக்குநர்கள் எல்லாருமே இந்த படத்துடைய சகல விஷயத்தை பற்றியும் பேசியிருக்காங்க, எல்லாருமே இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு குறையாமல் பேசியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு எல்லாரோடைய பங்களிப்பை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. நேரம் கருதினால நான் இதில் குறையா கம்மியான நேரத்தில் இதில் போட்டிருக்கிறோம் வந்து. கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லணும் வந்து, ஒரு நாள்லாம் வந்து ஸ்டேவிக் சாங் எடுக்கும்போது ரொம்ப டான்ஸ் பண்ணிட்டே இருந்தார், நான் பாட்டு கத்திக்கிட்டு இருந்தேன், நல்லா பண்ணுங்கள் மாஸ்டர்கிட்ட சொல்லி நல்லா பண்ண சொல்லுங்கள். அவர் தள்ளி போய் ஷூவை காட்டுறாரு, அந்த கால் பார்த்திங்கன்னா ரெண்டா அப்படியே நம்ப மாட்டீங்க, 2 கால் அப்படி பிளந்துருந்தோம் வந்து. ஸோ வேறு ஒரு படத்தில் வந்து ஷூட் பண்ணி அதில் டூப் போட மாட்டார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மேலே பெரிய லெவல் ஹைட்லேருந்து வந்து குதிக்கிறத கூட சார் டூப் வேண்டாம் சார், இல்லைங்க நீங்கள் எக்ஸ்பென்ஸுக்காக பார்க்காதீங்க, இல்லை சார் நான் டூப் வச்சா ரியலாக இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் முத்துக்குமாருங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். ஸோ ரொம்ப கிருஷ்ணா பெரிய லெவலில் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. தன்ஷிகா அவங்கள சொல்லுவோம், ஏன்னா வந்து நான் ஒரு டைலாக் வச்சுருந்தோம் அந்த படத்தில் வந்து, நீங்கள் மட்டும் சினிமாவுக்கு போனீங்கன்னா சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லோரு கூட பெருசாக நடிப்போம், அதோட முகூர்த்தமானது தெரியல, அவங்க இமீடியட்டாக ஒரு அடுத்த 3 மாதத்துலேயே வந்து கபாலிக்கு கமிட் ஆனாங்க. மில்டன் சார், சரண், சத்யன், தமயந்தி, பிரவீன் சார், ஏன்னா வந்து எனக்கு ஒரு சிக்கல் ஒன்று சொல்லுவாங்களே, டூ மச் ஆஃப் பர்ஃபெக்ஷனுங்கிறது கோயிங் டு டிசார்டர்ம்பாங்க வந்து. அது மாதிரி நான் வந்து நிறைய அதை பண்ணுங்கள் சார், இதை பண்ணுங்கள் சார், இதில் ரொம்ப கொடுமை அனுபவிச்சார்னா எடிட்டு பிரவீன் சார் தான் வந்து. ஏன்னா 10 நாள் வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணி ஒரு வருஷம் ரெடி பண்ணுவார், அடுத்த நாளே போயிட்டு சார் நம்ம இன்னொரு வருஷம் ரெடி பண்ணலாம் அப்படிவா வந்து. ஸோ பிரவீன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். என்னோட நண்பர்கள் பழனி, வெங்கட், என்னோட ஆடரேட்டர் மூர்த்தி, எல்லாருக்கும் இந்த மேடையை நான் நன்றிக்குறிதாக மாற்றிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து, விடியல்ராஜ் சார் சொன்ன மாதிரி வந்து நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் வந்து ஒரு ஃப்ரேம் கூட ஒரு ஷாட்டு கூட கதை கேட்காமல் வந்து இந்த படத்துக்கு தேட்டர்கள் வாங்கி இந்த படத்தை இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க 14 ரிலீஸ் ஆகுது, அது தமிழ்நாடு அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. நிச்சயமாக அந்த நேரத்தில் அந்த மேடையை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில சார், ரொம்ப 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 நன்றி. இன்னும் இந்த படங்கள் மூலமாக நீங்கள் இதே மாதிரியான படங்களை நீங்கள் நிறைய வாங்கி சிறந்த முறையில் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். பத்திரிகை நண்பர்கள், படம் பாருங்கள், இந்த படத்தை வந்து சிறந்த முறையில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். எல்லோருடைய உழைப்பும் நிச்சயமாக வந்து உங்களுடைய நீங்கள் எங்களுக்காக செய்கிற ஒரு விஷயத்தில் வந்து எங்களுக்கு அது பெரிய பேருதவியாக இருக்கும். டிஆர் சாரை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் வந்து, ஏன்னா டிஆர் சார் வந்து ஒரு சாங்க்கு ஆடவே மாட்டேங்கிறது ரொம்ப பாலிசியாக இருந்தார் வந்து. இப்போ நான் போய் அவர் டிஆர் சார் சொல்லும்போது அவர் வந்து இல்லை பண்ணவே மாட்டேன்னு ஒரு முதல்ல ஒரு 2 நாள் மறுத்துட்டார், 3வது நாள் வந்து இல்லை சார் நான் பண்ணவே மாட்டேன் நீ எந்திரிச்சு போகிறேன்னு எனக்கு டென்ஷனில் கத்துனார். சார் இந்த படத்தோடைய ஸ்டோரியை கேளுங்க, நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ கேட்டுட்டு ஒரு இடத்துல வந்து படத்தோடைய ஒரு டைலாக்ல திடீர்னு எமோஷனாகி கண் கலங்கி நான் அந்த படத்தை நான் பண்ணுறேன், நான் வந்து
இன்னொரு மியூசிக் டைரக்டர் நான் பாட்டு எழுத கூடாங்கல ரொம்ப பிடிவாதமா இருந்தேன், ஒரு சாங் இனிமேல் ஆடக்கூடாங்கல ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். ஆனால் இந்த இவ்வளோ நல்ல ஒரு ஸ்கிரிப்டுக்கும் உங்களுடைய இவ்வளோ பேர் சேர்ந்து நடிக்கிறதுக்கும் இந்த உழைப்புக்கும் நான் வந்து நிச்சயமாக வந்து ஒரு அணில் மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பண்ணார். மூணு நாள் தான் அவர்கிட்ட நாங்கள் டேட் கேட்டிருந்தோம், ஆனால் அஞ்சு நாள் அவர் அதுக்காக கொடுத்து சாங்கை வந்து ரொம்ப சிறந்த முறையில் பண்ணிக்கொண்டார். இது வரைக்கும் ஒரு 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து அந்த பாட்டை யூடியூப்பில் பார்த்துருக்குறாங்க. ரொம்ப 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 கடினமான உழைப்பை வந்து இந்த படத்தில் எல்லாருமே கொட்டியிருக்கிறாங்க. நிச்சயமாக இது போய் நல்லபடியாக வெற்றி அடையணும். வெற்றி அடைவதன் வழியாக தான் நாங்கள் இன்னும் ரொம்ப தீவிரமாக இயங்க முடியும். எல்லோருக்கும் நன்றி.